எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். டெல்லியில ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த ஒரு வீடியோல பாக்க போறோம். அதாவது என்னன்னா, அந்த பொண்ணு லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணுடைய இந்த ஒரு நிலைமை, அதாவது கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணுடைய இந்த ஒரு நிலைமைக்கு காரணமும் ஒரு லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். சோ காசு இருந்தா எதை வேணாலும் வந்து சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த ஒரு கேஸும் ஒரு காரணம். ஏன்னா வந்து சின்ன சின்ன எவிடன்சஸ் நிறைய இருந்தும் 16 வருஷம் இந்த ஒரு கேஸ் ஓடி இருக்கு. சோ எதுக்காக அப்படிங்கறது, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதையும் இந்த ஒரு வீடியோல பாக்கலாம். அண்ட் வீடியோ பாக்குறது முன்னாடி கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப டாபிக் உள்ள போலாம். இந்த கதையை பாக்கணும்னா நம்ம நேரம் 1996 போறோம். அந்த பொண்ணுடைய பேரு பிரியதர்ஷினி, பொண்ணுடைய அப்பாவுடைய பேரு சாமன், அம்மாவுடைய பேரு ராஜேஸ்வரி. சோ அவங்களுக்கு வந்து மொத்தம் 3 பசங்க. 3ல் 1 இந்த பொண்ணு, இன்னும் 2 பசங்க வந்து கனடால இருந்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் அந்த பொண்ணுடைய ஸ்டேட்டஸ். சோ வந்து அந்த ஃபேமிலியுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் அந்த ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும், அதாவது என்னன்னா, இந்த பொண்ணு வந்து ஜம்முல வந்து தன்னுடைய பேச்சுலர் டிகிரி, சோ அதை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இந்த பொண்ணுடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு தான் இந்த பொண்ணுக்கு. பட் என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து லா படிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து டெல்லிக்கு வர்றாங்க. டெல்லியில வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து லாக்கு வந்து சேர்றாங்க. சேர்றப்போ வந்து இந்த பொண்ணு அந்த காலேஜ்ல வந்து நல்லபடி அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்போ வந்து சீனியர் பையன் சந்தோஷ் குமார் அப்படிங்கிற ஒரு பையன், அந்த பையனும் வந்து ஒரு வெல்த்தியான ஃபேமிலி தான். ஸோ வந்து அவங்க அப்பா வந்து ஜாயின்ட் கமிஷனர், ஸோ டெல்லியுடைய ஜாயின்ட் கமிஷனர். ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து அந்த பையன் வந்து இந்த பொண்ணை பாக்குறான், பிரியதர்ஷினியை பாக்குறான். பாக்குறப்ப வந்து லவ் ஏற்படுது. ஸோ ஓகே, லவ் இந்த ஒரு விஷயத்த வந்து சீனியர் பையன், ஸோ வந்து சின்ன பொண்ணு தானே, ஸோ வந்து போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணோட பேக்கில் போகிறதும் அண்ட் வந்து பைக்கில் அந்த பொண்ணையே வந்து தொடர்ந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த பொண்ணுக்கிட்டே போய் நேரில் போய் பேசுறது, அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த காலேஜில் வச்சு இந்த பையன் சீனியர் பையன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். பட் இந்த ஒரு விஷயத்தில் இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது. இந்த பையனை வந்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பட் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஒரு லா சிச்சுவேஷன் இது எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து கிட்டத்தட்ட 5 போலீஸ் ஸ்டேஷன்ல 5 கம்ப்ளைண்ட் இந்த பையனை பத்தி கொடுக்குறாங்க. ஸோ வந்து இந்த பையன் வந்து இப்படி எல்லாம் வந்து என்ன ஒருதலை பட்சமா காதல் பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து 5 கம்ப்ளைண்ட் வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இந்த 5 கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அந்த பையன் வீட்டில், எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து தனக்கு செக்யூரிட்டி வேணும், இந்த பையனால் வந்து த்ரெட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தனக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து ஒரு பிஎஸ்ஓவும் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பிஎஸ்ஓவும் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, அவங்களுக்கு செக்யூரிட்டியாக ஒரு போலீஸே போவாங்க. அவங்களுக்கு வந்து உயிருக்கு த்ரெட்டனா இருக்குது அப்படின்னா வந்து ஒரு போலீஸ் வந்து கூடியே போவாங்க. ஸோ அவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னா, ராஜேந்தர் சிங் அப்படிங்கறது அவருடைய பேர். அண்ட் 1996 ஜான்வரி 23 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து அந்த பொண்ணு வந்து காலேஜ்ல இருந்து கிளம்புறப்போ வந்து இந்த பிஎஸ்ஓ தான் அவர் வந்து கூட போவாரு. பட் வந்து அவர் லேட்டான காரணத்தினால அந்த பொண்ணே வந்து கிளம்பி நேரம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வந்து வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கிறப்போ வந்து பிஎஸ்ஓ வந்து நேர வீட்டுக்கே வந்துடுறாரு. ஸோ வந்து நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்களா, ஆமாம் லேட் ஆச்சு அதனால வந்து நானே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து ஓகே, ஐயோ இந்த பொண்ணே வந்து அவங்களை அனுப்பி விடுறாங்க. அதாவது என்னன்னா, அந்த பிஎஸ்ஓவும் அனுப்பி விடுறாங்க, நீங்கள் போயிட்டு வந்து ஒரு 5:30 வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவரும் கிளம்பிடுறாரு. அண்ட் இப்போ இருக்கிறது வந்து இந்த பொண்ணும் வேலைக்காரர் தான். ஸோ வேலைக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவரும் வந்து வெளியே போயிடுறாரு. ஸோ இந்த பொண்ணு அலோவ் பண்ணிடுறாங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் வந்து வெளியே போயிடுறாரு. 4:30 ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ வந்து கதவு பெல் அடிக்குது. ஸோ வந்து யார் அப்படிங்கிறத பார்க்குறப்போ வந்து அந்த பக்கம் சந்தோஷ்குமார், ஸோ அவர் நிற்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இவர்கிட்ட பேசுறதுக்கு அவர் அந்த சந்தோஷ்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து உங்ககிட்ட வந்து என்னை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ப்ளீஸ் பண்ணி பேசுகிறாரு. அதாவது என்னென்னா, உங்கள் ஃபேஸை பார்த்து மன்னிப்பு கேட்கணும், நான் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து ப்ளீஸ் பண்ணி பேசுறாரு. அண்ட் இவங்களும் வந்து அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து அந்த கதவுக்கு 2 கதவுக்கு இடையில வந்து அந்த ஆர்கியூமெண்ட் நடந்துட்டே இருக்கு. ஓகே ஃபைனலி கொஞ்சம் தோற நான் வந்து உன்னை பார்த்து வந்து சாரி சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாரு. பேசுன உடனே வந்து ஃபைனலி அவரை நம்பி வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே வந்து உள்ள வந்த சந்தோஷ்குமார் தன்னுடைய ரியல் ஃபேஸ் வந்து வெளியே வருது. என்ன அப்படின்னா, வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மறுபடியும் இந்த லவ் அந்த ஆர்கியூமெண்ட் வந்து போய்கிட்டே இருக்கு. அண்ட் வந்து பைக்ல வந்து ஒரு ஹெல்மெட் வச்சிருக்காரு. ஸோ ஹெல்மெட்டோட தான் உள்ள வந்திருக்காரு. இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஃபைட்டாக மாறுது. ஃபைட்டாக மாறினோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வந்து தன் கையில் இருந்த ஹெல்மெட்டு, ஸோ அந்த ஹெல்மெட்டை வச்சே வந்து இந்த பொண்ணுடைய ஃபேஸ்லேயே ஃபேஸ் செதையிற அளவுக்கு அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி, கிட்டத்தட்ட வந்து செதையிற அளவுக்கு அடிச்சிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணுடைய மார்பு எலும்பு, அது வந்து 3 எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக கற்பழிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. அந்த ஹெல்மெட் வந்து அடித்ததில் வந்து ஹெல்மெட்டுடைய கிளாஸஸோ அதெல்லாம் உடஞ்சி வந்து
அந்த பொண்ணு இறந்து கிடக்குற அந்த இடத்துலயும் கிடக்குது. ஆனா வந்து அந்த ஹெல்மெட்டை கொண்டுட்டு அவர் போகும் செய்திடுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் முடிஞ்சோட பிஎஸ் வந்து சொன்ன டைமுக்கு வந்து நேரம் வந்து வந்துடுறாரு. அதாவது என்னன்னா வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ வந்து பிரியதர்ஷினி இறந்து கிடக்குறாங்க. ஸோ வந்து ஹெல்மெட்டுடைய அந்த ஒரு கிளாஸ் எல்லாமே கிடக்குது. உடனே வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நேராக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு வந்து பாடி போயாச்சு. கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து இந்த சந்தோஷ்குமார் அப்படிங்கிற இந்த பையன் தொல்லை கொடுத்துருக்கான் அப்படிங்கறது வந்து கிளியராகவே தெரியும். ஸோ இவன் தான் வந்து இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கேஸ் ஓட ஆரம்பிக்குது. பட் சந்தோஷ்குமாருடைய அப்பா வந்து பெரிய வந்து ஜாயின்ட் கமிஷனர். ஸோ வந்து இந்த ஒரு கேஸ் வந்து இழுத்து 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 வாய்தா வாய்தான் போய்கிட்டே இருக்கு. இதுல இருக்கிற எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னன்னா சந்தோஷ்குமார் வந்து ஹெல்மெட் ஸோ வந்து நல்ல ஹெல்மெட்டோட வந்து அவங்க வீட்டு வெளியே வாசல்ல நின்னதை ஒருத்தர் பார்த்திருக்காரு. அண்ட் அடுத்தது வந்து போறப்ப வந்து அந்த ஹெல்மெட் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதையும் வந்து ஒருத்தர் பார்த்திருக்காரு. அண்ட் அந்த ஹெல்மெட்டை பார்த்தாலே தெரியும். அதாவது என்னன்னா உடனே வந்து சந்தோஷ்குமார் தரப்புலேருந்து என்ன ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து வெளியே காலேஜுக்கு, ஸோ காலேஜுக்கும் அவர் போகுதுக்கு லேட்டாக தான் போயிருக்காரு. அண்ட் வந்து வர்றப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட்ல தான் வந்து அண்ட் சந்தோஷ்குமார் உடம்புலேயும் வந்து அடி இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து லேட்டர் இன்வெஸ்டிகேஷன்ல தெரியுது. இந்த அடிக்கு காரணம் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதில் தான் வந்து அவருக்கு அடிபட்டிருக்கு. அண்ட் அதில் தான் ஹெல்மெட்டும் உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. பட் வந்து ஹெல்மெட் வந்து ஆக்சிடென்ட்ல உடையிறதுக்கும் இந்த மாதிரி அடிச்சு உடையிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஏகப்பட்ட எவிடன்சஸ், கண்ணால் பார்த்த எவிடன்ஸ், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தும் இந்த கேஸ் கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் இந்த கேஸ் ஓடி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து இந்த கேஸ் அப்படியே போய் ஃபைனலி வந்து ஒரு ஒழுங்கான எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால வந்து இந்த சந்தோஷ்குமார் விடுவிக்கப்படுறார் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணி ஏகப்பட்ட பேர் இந்த பிரியதர்ஷினிக்காக வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே களத்தில் இறங்கினதுனால மறுபடியும் இந்த கேஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஸோ இந்த கேஸ் உள்ள வந்து மறுபடியும் தூக்கு தண்டனை கொடுக்கற கேப்ல வந்து அவருக்கு மேரேஜ் ஆகி குழந்தையே பிறந்துருச்சு. ஸோ தூக்கு தண்டனை கொடுத்தவொன்னே அடுத்த தடவை அப்பீல் பண்ணுறாங்க. என்ன அப்பீல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவருக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு, மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ வந்து அவரை வந்து அவருக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தூக்கு தண்டனை நேரம் வந்து ஆயுள் தண்டனையாக வந்து அந்த சந்தோஷ்குமாருக்கு மாற்றப்படுது. ஃபைனலி 1996 ஆரம்பித்த இந்த கேஸ் 2012 ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் முடியுது. இதில் டிஎன்ஏ எவிடன்ஸ், ஸோ அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து எடுத்த அந்த டிஎன்ஏ எவிடன்ஸ் வந்து இந்த சந்தோஷ்குமாரோடது அப்படிங்கிற அந்த ஒரு எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அண்ட் வந்து கழுத்தை வந்து ஒயர் வச்சு வந்து நெரிச்சிருக்காரு, நெரிச்சுதான் அந்த பொண்ணுடைய உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட எவிடன்சஸ் இருந்தும் ஸோ பெரிய ஆளுங்களாக இருந்தால் அவங்கள வந்து தண்டிக்க முடியாது அப்படிங்கிறதான் இப்போ இந்த ஒரு லால இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஹோல். ஸோ வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட், அதனால வந்து 5 கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், பிஎஸ்ஓ செக்யூரிட்டி வாங்குறதா இருக்கட்டும், இவ்வளோ தூரம் செக்யூரிட்டி இருந்தும் கடைசி போனது அந்த பொண்ணுடைய உயிர் தான் அப்படிங்கிறத இந்த ஒரு இடத்துல சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக வேணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.